தேங்காய் துருவியது, ஒரு மூடியில பாதி தேங்காய் எடுத்துக்கணும். சீரகம் கால் டீஸ்பூன், சோம்பு கால் டீஸ்பூன், கசகசா கால் டீஸ்பூன், முந்திரி 3. இது வேண்டான்னு நினைக்கிறவங்க முந்திரி போடாமையும் செய்யலாம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடணும். புளி எலுமிச்சை அளவு எடுத்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு ஊற வச்சிடணும். ஒரு குழிக்கரண்டி நல்ல எண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. வெந்தயம் ஒரு சிட்டிகை, கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வெங்காயம் 1, பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். சின்ன வெங்காயம்னா 10 சின்ன வெங்காயம் எடுக்கணும். பூண்டு பல் 7 எடுத்திருக்கோம். 7 எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கிறோம். சின்ன பூண்டாக இருந்ததுன்னா அப்படியே எடுத்து போட்டுடலாம். கறிவேப்பிலை சிறிது, 1 தக்காளி, பெங்களூர் தக்காளி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா புளி வேற ஊற்ற போகிறோம். கத்திரிக்காய்களை கொஞ்சம் கொஞ்சமாக வகுந்து வச்சுருக்குறோம், அதை போடணும். 200 கிராம் எடுத்திருக்கோம். நம்ம செய்கிற அந்த குழம்பு 5 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கொஞ்சம் வதக்கணும். அதை அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும், இல்லைன்னா அந்த மசாலாலாம் தீஞ்சு போயிடும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பரட்டி கொடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் செய்யணும். ஊற விட்ட புளியை கரைச்சி வச்சுருக்குறோம், அதை விடணும். கல் உப்பு தேவையான அளவு. நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்கணும். ரொம்ப தண்ணீர் விட வேண்டாம், இந்த குழம்பே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் கெட்டி குழம்புனே பேர். செட்டிநாடு கல்யாணங்களில் கெட்டி குழம்புங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. கத்திரிக்காய் நல்லா வெந்தாச்சு, குழைவாக இருக்கணும், அப்படியே குழம்போட கரைஞ்சிடணும், அந்த அளவுக்கு வேக விடணும். அரிசி மாவு 2 டீஸ்பூன் எடுத்து தண்ணீரில் கரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் விடணும். தேங்காய் மசாலா சேர்த்து அரைச்சிருக்குறோம், அதையும் விடணும். விட்டு 2 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விடணும். குழம்பு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்குது, ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த செட்டிநாடு கெட்டி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் தெரிவிங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.